ஜூலை 2009 ரஷ்யன் கவர்மெண்ட் சில மறைக்கப்பட்ட உண்மையை வெளிக்கொண்டிருக்காங்க. அதாவது ரஷ்யன் நேவியால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட யூஎஃப்ஓ. யூஎஃப்ஓ அப்படின்னா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வானத்தில் பார்க்கல, கடலுக்குள்ளே பார்த்துருக்காங்க. இது ஒட்டுமொத்த ரஷ்ய நேவியையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. 20th century இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதில் சில விஷயங்களை மட்டும் டீக்ளாசிஃபைட் பண்ணி பொதுமக்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஃபார்மேஷன் ரஷ்யன் நேவியோட சப்மரீனை நோக்கி ரொம்ப வேகமாக வர்ற மாதிரி ஸ்கேனரில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது அப்படியே அவங்கள நோக்கி ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 265 miles per hour ஸ்பீடில். இதுக்கு முன்னால் ரஷ்யன் நேவி இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்க அடித்து சொல்கிறாங்க இது ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க, இதுக்கு பின்னால என்னென்ன ரீசன் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். வெல்கம் பேக். நம்ம உலகம் எப்படி உருவானுச்சு, கடந்த காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இதுவரை நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நான் ரீசெண்டாக ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படிங்கிற புக்கோட சம்மரியை குக்கி எஃப்எம்லாம் ஆடியோ ஃபார்மெட்டாக கேட்டேன். ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு புக் படிக்கலாம் நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குக்கி எஃப்எம் இஸ் அ கிரேட் சாய்ஸ். அதுவும் நீங்கள் தமிழில் கேட்டுக்கலாம். ஸோ லிசன் டு வாட் யூ லைக். இது மட்டும் இல்லை, நிறைய ஃபேமஸான புக்ஸ் தமிழில் ஆடியோ ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, பல இந்திய மொழிகள்லையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆங்கிலத்திலையும் இதில் இருக்குது. குக்கி எஃப்எம் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் ஆடியோ புக் அப்ளிகேஷன். ஸோ நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி பாட்டு கேட்குற மாதிரி புக் ஆடியோ ஃபார்மெட்டாக ஈஸியாக கேட்டுக்கலாம். ஒரே ஒரு புக் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 300 rupees கீழே நீங்கள் வாங்க முடியாது. ஆனால் குக்கு எஃப்எம்மோட 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 399 மட்டும்தான். அதுவும் நம்ம சேனல் வழியாக போனீங்கன்னா, அதாவது MRP 200 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் வெறும் 199 மட்டும்தான். அது மட்டும் இல்லை, புது புது புக்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்குது, நீங்கள் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க் தரேன். அதில் நீங்கள் அவங்களுக்கு ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். குக்கு எஃப்எம்மோட அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். மறக்காம கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. நவ் பேக் டு வீட். சோவியத் யூனியனோட நீர்மூழ்கி கப்பலை நோக்கி வந்த இந்த 6 UFOவை நேவி ரியலைஸ் ஆனதும் அலர்ட் ஆகிட்டாங்க. இது கொலேஷனாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நீர்மூழ்கி கப்பலை சர்ஃபேஸ்க்கு மேலே கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அந்த யூஎஃப்ஓவோட வேகம் குறைஞ்சு அந்த நீர்மூழ்கி கப்பலோட சேர்ந்து அதுவும் மேல் நோக்கி வந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அது சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து அந்த இடத்துல இருந்து மின்னல் வேகத்தில் மறைஞ்சு போனதா சோவியத் யூனியனோட நேவியோட ரிப்போர்ட்ல இது இருக்கு. சோவியத் யூனியன் நேவியை நோக்கி வந்த அந்த யூஎஃப்ஓவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதாவது அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வந்தாங்களா, இல்லை நம்ம அட்டாக் பண்ண வர்றோம் நினச்சி டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிறது நோ ஐடியா. ஆனால் அவங்க ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஒரு அண்டர் வாட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது தண்ணிக்குள்ளேயும் இருக்குது, அதே சமயத்தில் மேலேயும் பறக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டெக் நம்ம பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. இதுவரை யூஎஃப்ஓ தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்பணும். ஆனால் ரஷ்யன் நேவியோட இன்னொரு டாக்குமெண்ட்டில் ஏலியனையே பார்த்ததாக கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்க. 1982 சைபீரியாவில் லேக் பைக்கால் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யன் நேவி ஒரு ரிசர்ச் ஒன்று மேற்கொள்கிறாங்க. ரீசன், இது உலகத்தில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதாவது 1642 meters ஆழம் இருக்கக்கூடிய ஒரு லேக். இதோட டெப்த் அண்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக 7 இதில் குதிச்சு உள்ளே போகிறாங்க. 50 meters போன பிறகு தான் தெரியுது அவங்களை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அங்கே நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மனிதனை விட பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு உருவம், தலையில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடிய ஹெல்மெட் ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னு நேவியோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் யூஎஃப்ஓவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம். நான் ஹியூமனாய்டு கிரியேச்சர்ஸை பார்த்தேன்னு சொல்லும்போது அங்கே தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு இது நம்பகத்தன்மையாக இருக்கிற மாதிரி தெரியாது, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. நாமளாக ஹியூமன் நம்ம தண்ணிக்குள்ளே குதிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன கிட் யூஸ் பண்ணி உள்ளே குதிப்போம், ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு அப்படி இல்லை, டைட்டான ஸ்விம் சூட் இருந்தது, அந்த டிரான்ஸ்பரன்சியான ஹெல்மெட், அவ்வளோதான். அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் எங்கே அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ அந்த டைவர்ஸ் என்ன பண்ண முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரியேச்சர்ஸ் எப்படியாவது பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த கிரியேச்சர்ஸ்லேருந்து மிகப்பெரிய ஒரு பவர் அவங்கள அட்டாக் பண்ணி சர்ஃபேஸ்க்கு மேலே தூக்கி போடுது. அதில் அவங்களுக்கு சிவியராக இன்ஜரி ஆகுது. இதனோட விளைவாக என்னாச்சுன்னா, 7 குச்சாங்கல்ல, அதில் 3 இறந்து போகிறாங்க. இப்போ நம்மளை எறும்பு கடிக்குதுன்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு அடிச்சு போடுவோம், ஆனால் அதில் அது செத்து போயிடும். நம்ம அதை சாகடிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது, ஆனால் நம்மளை கடிக்குது அப்படிங்கிறதுனால அதை அடிக்கிறோம். ஸோ இந்த கிரியேச்சர்ஸும் டிஃபென்சிவ்க்காக இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதை தாண்டி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்ட் அண்ட் 3 வந்து இதில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த மீதி இருந்த 4 பேர்கிட்ட எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியலை. என்ன நடந்தது,
எதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நாசா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ரிசர்ச் பண்ண போகிறாங்க, நம்ம பூமியில் இல்லை நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அதர் பிளானட்ஸில். ஹபிள் டெலிஸ்கோப் மூலமாக 5000 எக்ஸோ பிளானட் இதுவரை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதில் தண்ணீர் எப்படி நமக்கு முக்கியத்துவமாக இருக்கோ அதே அளவுக்கு மற்ற ஸ்பீசிஸ்க்கும் சேம் தான். அது தரையில் வாழ்கிற உயிரினமாக இருந்தாலும் சரி தண்ணீரில் வாழ்கிற உயிரினமாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க முடிவு பண்ணது என்னென்னா கண்டிப்பாக தண்ணீர் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளானட்டில் தான் உயிரினம் இருக்குது, அந்த முறையில் தேடினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்னு அதுக்கு ஒரு நேம் வச்சாங்க, ஸ்விம். சென்சிங் வித் இண்டிபெண்டன்ட் மைக்ரோ ஸ்விம்மர்ஸ். ஒன்ஸ் நிலாலையோ இல்லை மற்ற பிளானட்ஸ்லேயோ அவங்க அனுப்பக்கூடிய கிரையோபாட் மிஷின்ஸ் லேண்ட் ஆன பிறகு ஐஸ் சர்ஃபேஸில் ட்ரில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரில் மைக்ரோ ஸ்விம்மர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதோட சைஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அளவுக்கு தான் இருக்கும். இதனால் அல்ட்ராசவுண்ட் மூலிமா கம்யூனிகேட் பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லை டெம்பரேச்சர் அந்த தண்ணீரோட அமிலத்தன்மையும் அதால் கண்டுபிடிக்க முடியுமா. தண்ணீரில் நீந்தக்கூடிய இந்த ரோபோட்டை எங்கே விட போகிறாங்க அப்படின்னா சாட்டன், மூன், என்செலடஸ். என்செலடஸ் எங்கே இருக்குன்னா நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய துணைக்கோள்ல நீலான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சனியோட துணைக்கோள் தான் இந்த என்செலடஸ். அதே மாதிரி ஜூபிட்டரோட மூன் யூரோப்பா. யூரோப்பால நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவை விட அதிகமா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல 2024 இதோட மோர் டேட்டாவை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க. ரீசன் என்னன்னா வாட்டர் ப்ளூம்ஸ் இங்கெல்லாம் அதிகமா நடக்குது, இங்கேயும் உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ரோபோட் அனுப்புறது மூலமா மோர் எஃபிஷியன்சியா அங்க உயிரினங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட ரோபோட் எடை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும், சர்ஃபேஸில் ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், மார்ஸோட சர்ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. ஆனால் ஸ்விம்மால் இதை பீட் பண்ண முடியும் தண்ணீர் இருந்தால். ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்புக்கு பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். நிலாவுக்கு போய் நிலாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், மார்ஸுக்கு வந்து ரோபோட் அனுப்பிச்சு மார்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன் நம்ம இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியை தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய குவெஸ்சன். இல்லைப்பா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மை என்னன்னா 80% கடல் தண்ணீரை இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. வெறும் 7% மட்டும்தான் இப்போ வர ஒரு ப்ரொடெக்டர் ஜோனாக இருக்கு. 11 கிலோமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய மேரியானா ட்ரென்ச்சுக்கு இதுவரை 2 பேர் தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது போனது வந்து ஜேம்ஸ் கேமரோன். அவர் அங்கே உள்ளே போகும்போது இந்த டிரான்ஸ்பரன்சி ஹெட் ஃபிஷ்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன கிரியேச்சர்ஸ் உள்ளே இருக்குது, உள்ளே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களே நிறைய ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை உண்மையாலுமே ஏலியன் கடலுக்குள்ளே இருந்தால் அவங்க நம்மள்கிட்டருந்து ஹைடாக இருப்பாங்களே தவிர நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்திருக்க மாட்டாங்க. கடலுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி மூலிமா இது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும். ஆனால் அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். சப்போஸ் அவங்க இருந்தாங்கன்னா சொல்கிறேன், அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம பூமியோட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக அவங்களோட டெக்னாலஜி ஒரு பெரிய ஹியூஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்னா, நம்ம இதுவரை கடல் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணியிருக்கோம், மேரியன் என்ட்ரன்ஸையும் பற்றி போட்டிருக்கோம், அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறது கீழே கன்வர்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் தான் இந்த வீடியோட சப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐகன் பிரஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுருங்க. சி ஒன் அதர் வீடியோ. தேங்க்ஸ், பாய். போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். டேஞ்சர் பாட் அப்படிங்கிறவங்க வந்து, ப்ரோ நான் உங்களுக்கு 4K சப்ஸ்கிரைபராக இருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட நான் பெஸ்ட் கமெண்ட் ஆனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4K இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆனால் அந்த பெஸ்ட் கமெண்ட் செலக்டட் கமெண்ட்ஸ்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய வீடியோவில் வந்து இதோட குறைகள் அப்புறம் அதோட ஃபீட்பேக் சொன்னிங்கன்னா மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் திருத்தி அடுத்ததில் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுக்க நான் முயற்சி பண்ணலாம். இது எனக்கு வந்து ஹியூஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நோக்கி தான் அந்த பெஸ்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறது.